சரித்திர ஏடுகளில் பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட போகும் ஜோதா அக்பரின் காவியம் ஆரம்பமானது. அந்த ஆரம்பம் இரண்டு தனிப்பட்டவர்களை அல்ல, இரண்டு மதங்களையும் இரண்டு கலாச்சாரங்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு வரப்போகிறது. நம்மிடம் அதிக நேரம் இல்லை மந்திரியாரே. இன்று இரவே நாம் அனைத்து வேலைகளையும் ஆரம்பிக்க வேண்டும். அனைத்து காரியங்களும் ஆமீரை பறைசாற்றுகின்றவாறு இருக்க வேண்டும். நேரம் போதவில்லை என்ற பேச்சையெல்லாம் நான் கேட்க விரும்பவில்லை. அனைத்து ஏற்பாடுகளும் நன்றாக நடக்கும், ஒருவரும் குறை சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு பலமான ஏற்பாடு. அதோடு நாம் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். இந்த இடம் ஆமீருக்கு அருகில் இருக்கலாம், ஆனால் இது ஆமீர் அல்ல. பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் பலமாக இருக்க வேண்டும். முகலாயர் வீரர்கள் செல்வதை நான் கண்டேன். நாம் அனைவரும் சாம்பரில் இருக்கும் விஷயம் ஜலாலுக்கு தெரிந்துவிட்டது. தாங்கள் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் அண்ணா. இவ்வாறு நடக்க வாய்ப்பே இல்லை ஜோதா. இது உன்னுடைய பிரம்மை. முகலாயர்கள் இங்கு எப்படி வர முடியும்? ஜலால் ஏற்கனவே ஆமீருக்குள் வந்திருந்தானே அண்ணா. நீங்களும் அறிவீர்கள் அல்லவா, என் கண்கள் எப்பொழுதும் போய் கூறாது என்று. ஜோதா, சோர்வாக இருக்கும் பொழுது எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் குழம்புவது சகஜம்தான். சற்று நீ ஓய்வெடுத்துக்கொள். நாளை சம்பிரதாயங்கள் சடங்குகள் நிறைய செய்ய வேண்டியுள்ளது. நீ ஓய்வெடுத்துக் கொள்ளவில்லை என்றால் என் தங்கையின் மலர்ந்த முகம் வாடிவிடும் அல்லவா? நம்பிக்கையுடன் இரு ஜோதா. காவலுக்கு சேனைகள் உள்ளனர், எந்த முகலாயர்களும் வர முடியாது. அண்ணா, முகலாயர்களை பார்த்து எனக்கு பயமில்லை. நான் பயப்படுவது அந்த ஜலாலை பற்றிதான். அவன் மிகவும் கொடூரமானவன். என் கண் முன்னே அவன் செய்த எந்த விஷயத்தையும் என்னால் மறக்க முடியாது அண்ணா. அது மட்டுமல்ல அண்ணா, இந்த விஷயம் அவனுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். ஏனென்றால் தந்தை ஆமீரின் பாதுகாப்புக்காக என் திருமணத்தை நடத்துவதால் இந்த திருமணத்தை நிறுத்த கண்டிப்பாக ஏதாவது செய்வான். ஜோதா, நான் கூறுகிறேன் அல்லவா, நீ கவலைப்படுவதற்கு எந்த அவசியமும் இல்லை. உன் திருமணத்திற்கு பிறகு இந்த ஆமீர் முகலாயர்களிடமிருந்து முற்றிலுமாக காப்பாற்றப்பட்டுவிடும். அந்த தாய் பவானியும் அவ்வாறே செய்யட்டும். இன்னொரு விஷயம் அண்ணா, என்னை திருமணம் செய்து கொள்ளும் அந்த வீரர் யார் அண்ணா? என் திருமணத்திற்கு பிறகு அந்த ஜலாலின் தலையை வெட்டி எடுத்து வந்து இந்த ஆமீரை காப்பாற்றுவது யார்? ஜோதா, இது ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம். இம்மாதிரி சுபநாளில் இவ்வாறு யோசிக்க கூடாது. நீ சென்று நன்றாக ஓய்வெடுத்துக்கொள். நான் எவ்வாறு கூறுவேன் ஜோதா, உனது திருமணம் ஜலாலோட நடக்கப் போகிறது என்று? திருமணத்தின் போது பல்லக்கை சுமப்பேன் என்று வாக்கு கொடுத்த சுஜாமல் சாம்பர் சென்றடைந்தான். இங்கிருந்து சென்று விடலாம். நீங்கள் செல்லுங்கள், நான் இங்கேயே இருக்கிறேன். நீங்கள் இதை எவ்வாறு செய்ய முடியும்? நான் ஜோதாவிற்கு வாக்களித்துள்ளேன். ஆமீரை காப்பேன் என்று, என்னுடைய சகோதரர்களை காப்பேன் என்று. ஆனால் அந்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. எந்த கடமையை என்னால் நிறைவேற்ற முடியவில்லையோ, இன்று அந்த கடமையை ஜோதா நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் அவளிடம் நான் கொடுத்த இன்னொரு வாக்கை என்னால் நிறைவேற்ற முடியும். எனது தங்கை ஜோதாவின் பல்லக்கை கண்டிப்பாக சுமப்பேன். அதை தங்களால் எவ்வாறு செய்ய இயலும்? தாங்கள் செல்லப்போவது ஜலாலுதீனின் இடத்திற்கு. ஒருவேளை மாட்டிக்கொண்டால் பல்லக்கை சுமந்து வந்த தங்களை கொன்று விடுவார்கள். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் உயிர் போனாலும் பரவாயில்லை. ஆனால் சுஜாமல் தன் தங்கைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவான். நீங்கள் செல்லுங்கள், நான் என்னுடைய வாக்கை நிறைவேற்றிவிட்டு வருகிறேன்.
இங்கு வருவதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு எவ்வாறு இங்கு வந்தான்? ஷகன்ஷாவிற்கு சலாம். ஆமீரின் மூன்று ராஜகுமாரர்கள் இப்பொழுது தங்கள் முன்னால் இருக்கிறார்கள். எங்களுடைய இந்த மூன்று ராஜகுமாரர்களையும் சகல ராஜ மரியாதையுடன் கவனித்துக் கொள்ளுங்கள். இனி இவர்கள் கைதிகள் அல்ல, என்னுடைய உறவினர்களாக போகிறார்கள். தங்கையின் திருமணத்திற்கு ஏன் நீங்கள் மூவரும் வரக்கூடாது என்று நான் யோசித்தேன். அதனால்தான் உங்களை நான் இங்கு வரவழைத்தேன். அப்போதுதானே உங்கள் பிரியமான சகோதரி ஜோதாவின் திருமணத்தில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கவலைப்படாதீர்கள். தங்கள் தந்தையார் மற்றும் உங்கள் உறவினர்கள் அனைவரும் இந்த திருமணத்திற்காக சாம்பார் வருகிறார்கள். அதனால் நான் எண்ணுவது ஒன்றுதான், நீங்கள் மூவரும் கூட இந்த முகல் பாட்ஷாவின் திருமணத்தில் பங்கேற்க வேண்டும். ஷரிஃபுதீன், இவர்களை விடுதலை செய்யுங்கள். இவர்களை சகல மரியாதைகளுடன் சாம்பருக்கு அழைத்துச் செல்லும் ஏற்பாடுகளை கவனியுங்கள். அவ்வாறே நடக்கும் ஷகன்ஷா. வாருங்கள். நேற்று வரை என் தலையை வெட்ட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தவர்கள் நாளை முதல் வாழ்நாள் முழுவதும் என் முன் தலை குனிந்து நிற்பார்கள். தங்களுடைய வாளை நீங்கள் மிகவும் காதலிக்கிறீர்கள் ஷகன்ஷா. வெயிலோ மழையோ அல்லது புயலோ, கிழக்கே உதிக்கும் சூரியன் உதிக்க மறந்தாலும் தாங்கள் ஒரு நாளும் வாள் பயிற்சி செய்வதை மறந்ததே கிடையாது. ஜலால் ஜோதாவை திருமணம் செய்து கொள்வதற்காக சாம்பர் வந்து சேர்ந்தார். இருப்பினும் ஜலால் நாள்தோறும் செய்யும் வாற்பயிற்சியை கைவிடவில்லை. இது வெறும் வாள் அல்ல, எனது வாழ்க்கை. நான் ஷகன்ஷா ஆவதற்கு முன்பிருந்தே இது என்னிடம் உள்ளது. இதை நான் இழந்துவிட்டால் என்னால் ஒரு ஷஹன்ஷாவாக நீடிக்க முடியாது. நீயும் தயாராக இரு. இன்று எனது பயிற்சி உன்னுடன் தான். ஷகன்ஷா, ஷகன்ஷாவுடன் செல்லுங்கள். நம்முடைய எதிரிக்கு எப்போதும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் அவன் மீண்டும் பின்புறமாக வந்து தாக்கலாம். இது ஒரு நல்ல போர் விதிதான். யாரிடம் கற்றுக்கொண்டார்? இது எங்கள் இரத்தத்திலேயே இருக்கிறது. நாங்கள் சிறு வயதிலிருந்தே பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளோம். அப்படியென்றால் என்னை கண்டவுடனே நீ கொன்றிருக்கலாம் அல்லவா? எதிரிக்கு என்றும் இன்னொரு வாய்ப்பை கொடுக்கவே கூடாது. எங்களுக்கு இன்னொன்றும் கற்றுத்தரப்பட்டுள்ளது. ஒரு எதிரியை பின்புறமாகவோ ஆயுதம் இல்லாத போதோ தாக்கக்கூடாது. நான் இங்கு பயிற்சி எடுக்கவே வந்தேன். அப்போதுதான் என் குடும்பத்தையும் என் அத்தையையும் நான் காப்பாற்ற முடியும். மிகவும் அருமை.
உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. நான் யார் என்பது உனக்கு தெரியுமா? நீ இப்பொழுது யாரை தாக்க முற்பட்டாய் என்று உனக்கு தெரியுமா? நீங்கள் யார் என்பது மட்டுமல்ல, எதற்காக இங்கு வந்துள்ளீர்கள் என்பதையும் அறிவேன். அந்த அல்லாவின் கருணையால் தாங்கள் நலமாக இருக்கிறீர்கள் ஷெகன்ஷா. தாங்கள் எங்கே சென்றீர்கள்? ஏற்பாடுகள் நன்றாக உள்ளது, ஆனால் இது ஆரம்பம்தான். அனைத்து திருமண வேலைகளும் இதுபோன்று அமைதியாக நடக்க நான் ஆண்டவரை மனதார வேண்டுகின்றேன். இதோ இதைத்தான் நல்ல சகுனம் என்பார்கள். வரவேற்கிறேன் ஆமீரின் சிங்கங்களை. மூவரையும் பார்க்க வேண்டும் என்று அவரோடு காத்திருந்தோம். நலமோடு வாழுங்கள். ஈசன் உங்களுக்கு நீண்ட ஆயுளை வழங்கட்டும். தந்தையாரே, இது அனைத்தும் நீங்கள் சென்று ஓய்விடுங்கள். மற்ற விஷயங்களை பிறகு பேசிக் கொள்ளலாம். நீங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். ஆம், ஜோதாவிற்கு இதை பற்றி இன்னும் தெரியாது. என்ன, ஜோதாவிற்கு என்ன தெரியாது? அதுதான் அவளுடைய திருமணம் ஜலாலுடன் நடப்பது. ஜோதாவிடம் கூறவில்லையா? அப்படி என்றால் இது ஜோதாவை ஏமாற்றுவது அல்லவா? இதையெல்லாம் நீங்கள் எவ்வாறு? அனைத்தையும் கூறுகிறேன், ஆனால் இது அதற்கேற்ற சமயம் அல்ல. இப்பொழுது நான் கூறுவதை கேளுங்கள். இப்பொழுது ஜோதாவிற்கு இதை பற்றி ஒன்றும் கூற வேண்டாம். தந்தை கொடுத்த வாக்கின் மீது எனக்கு நம்பிக்கை இருந்தது. அதே போல் மூவரும் வந்துவிட்டீர்கள். அந்த பவானியின் அருளால் தான் என் திருமணத்தின் போது நீங்கள் அனைவரும் என்னோடு இருக்கிறீர்கள். அத்தை, இப்பொழுது ஜோதாவிற்கு தெரிந்துவிடப் போகிறது அவளுடைய திருமணம் ஜலாலுடன் நடக்கப் போகிறது என்று. எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது அத்தை. அது இவளுக்கு தெரிந்தவுடன் என்ன செய்வாளோ ஏதோ என்று நினைக்கும் போதே கலக்கமாக இருக்கிறது.
இந்த விஷயத்தை புரோகிதரிடம் நான் முன்பே கூறிவிட்டேன். அவர் ஒரு வழி கூறியிருக்கிறார். வழியா? என்ன வழியத்தை? கங்கணங்களை கொண்டுதான். கங்கணங்களா? ஆம் மைனாவதி, ஒருமுறை கங்கணங்களை இணைத்து விட்டால் நம்முடைய சாஸ்திரத்தின்படி மாப்பிள்ளையோ அல்லது பெண்ணோ திருமணத்திற்கு முன்பு ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள கூடாது. அதனால் அவர்கள் இருவரும் அவர்களின் திருமணத்திற்கு பிறகுதான் பார்த்து கொள்ள முடியும். என்ன? நிக்காவிற்கு பிறகுதான் அவள் என் முகத்தையே பார்க்க முடியுமா? ஆம் சக்கரவர்த்தி, அவரது தாயாரும் பாட்டியும் பேசிக் கொண்டதை எனது காதால் நான் கேட்டேன். இது அவளுக்கு நடக்கவிருக்கும் மிகப்பெரிய அநியாயம்தான். ஜாகீர், உடனடியாக பார்மெல் அவர்களுக்கு இந்த செய்தியை அனுப்புங்கள். சடங்கு சம்பிரதாயம் எவ்வாறு இருந்தாலும் பரவாயில்லை. நான் ராஜகுமாரியின் அழகான திருமுகத்தை திருமணத்திற்கு முன்பாகவே பார்க்க விரும்புகிறேன் என்று. ஜலால் ஜோதாவின் முகத்தை பார்க்க ஆசைப்படுகின்றார். அது எவ்வாறு முடியும் பார்மல்? கங்கணங்களை இணைத்தாகிவிட்டதல்லவா? அதனால் திருமணத்திற்கு முன்பு அவர்கள் இருவரும் பார்த்துக் கொள்ளக் கூடாது. இது அவர் விடுத்த கோரிக்கை இல்லை அம்மா, கட்டளை. ஜோதா தன்னை பார்க்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார், வலியுறுத்தி விட்டார். நம்மிடம் இதைத் தவிர வேறு வழியே இல்லை. ஜலாலுக்கு ஜோதாவின் முகத்தை காட்டுவதை தவிர பார்மலுக்கு வேறு வழி இல்லாமல் போனது. அதனால் அனைவரும் கலந்து ஓர் முடிவிற்கு வந்தார்கள். ஏதோ ஒரு சடங்கை காரணமாக வைத்து ஜோதாவின் முகத்தை ஜலாலுக்கு காட்ட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தனர். தற்போது ஜலால் ஜோதாவை பார்க்க நேராகவே வந்துவிட்டார். அந்த முகலாயன் ஒரு கயவன், அதான் அந்த செகன்ஷா. அவன் பெயர் கூட ஜலால். இந்த நெய்யின் மீது ஆணையாக கூறுகிறேன், அவனை மகாராஜாவின் இருட்டு சிறையில் அடைத்து விட்டு வந்து விடுவேன். பார்த்தாயா, செகன்ஷா என்னை மன்னித்து விட்டார். ஷஹன்ஷாவை வரவேற்கின்றோம், வாருங்கள். மன்னிக்க வேண்டும் ஷஹன்ஷா, தாங்கள் உள்ளே வரும்பொழுது மகாராணி தங்களை வரவேற்க வேண்டும். எங்கள் மாப்பிள்ளையாக தாங்கள் முதல் முறை வருவதால் எங்கள் வழக்கப்படி மகாராணி தங்களை வரவேற்க அனுமதித்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம்.
உனது மகள் ஜோதா முகலாயனின் வீட்டிற்கு செல்ல போகிறாள். எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். ஹூசூர், மகாராணி அவர்கள் தங்களுக்கு திலகம் வைக்க நினைக்கிறார்கள் போலும்.